தமிழ் சினிமால ஒரு படத்தை ஹிட் கொடுக்கணும். என்னங்க சென்டிமெண்ட், பாசம், அப்பா அம்மாக்குள்ள பாசம், அப்பா மகன் மகளுக்குள்ள பாசம், அம்மா மகன் மகளுக்குள்ள பாசம், மாமா மச்சம் பாசம், அண்ணன் தம்பி பாசம், அக்கா தம்பி பாசம், இது மாதிரி பாச பிணைப்பு எடுத்தா கண்டிப்பா தமிழ் சினிமால ஃபெயிலியர் ஆனதா சரித்திரமே கிடையாது. அது மாதிரி ஒரு சக்சஸ் ஃபார்முலா பாண்டியராஜ் எடுத்து வந்திருக்காரு. அவரோட செயல கொடுத்திருக்க படம் தான் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் கை குடிச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சினி இண்டஸ்ட்ரியில சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி இந்த ஷார்ட் டைம்ல அடைஞ்ச அசுர வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய லாபம் சம்பாதிச்சாலும் உள்ள இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கலீங்க. அன்பார்ச்சுனேட்டா சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு படம் ஒழுங்கா போல, சீமராஜாவும் மிஸ்டர் லோக்கலும். அப்படிப்பட்ட டைம்ல ஒரு டைரக்டர் தொலைவுறாரு, எப்படியாவது படத்தை ஹிட் கொடுத்துடணும், இல்லாம பிளாப்பா வைக்கக்கூடாது, முதல்ல ஆவரேஜாச்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. அப்படி மாற்றவர் தான் பாண்டியராஜ். இவரு நம்ம ஸ்டார்டிங் கேர்ல வாய்ப்பு கொடுத்துருவாச்சு, இவர்கிட்ட படம் பண்ணா கண்டிப்பா பிளாப் பண்ண மாட்டாரு, ஆவரேஜ் பண்ணுவாரு, நான் பயங்கரமா ஹிட் கொடுத்துருவாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கடைபிடிச்சிங்க பண்ணியிருந்தாருன்னு கொடுத்தாருங்க. கடைக்குடி சிங்கம் எடுத்து வர வேண்டியிருக்கு. அதுல வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கும், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அழகான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும், முக்கியத்துவம் இருக்குங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, யாருக்கும் பெருசா முக்கியத்துவம் இல்ல. ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு ரெண்டு மூணு வில்லங்க, பாரதி ராஜா சார் நிறைய சீன்ல வராரு, பெருசா அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. யாருமே படத்தோட ஒன்றி போகணும்னு வச்சுங்களேன், ஈஸியா ஒரு சீனா கெஸ்ட் பண்ணிடலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருங்க, காது குத்து வரும், புப்பு நன்னீட்ட விழா வரும், கல்யாணம் கல்யாணம் இருக்கும், நிச்சயதார்த்தம் வரும், கடைசியா மாசமய பண்ணுவாங்க, அந்த நிகழ்ச்சி வரும், குழந்தையும் பிறந்திருக்க, அதாவது பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் எல்லா நிகழ்ச்சி வரும். 10 நிமிஷம் ஒரு நிகழ்ச்சி, 10 நிமிஷம் ஒரு பாட்டு வந்துருங்க. அதனால முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே சைட்ல கொண்டு அடுத்ததுதா அப்புறம் இதானா அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாங்க. ஆனா ஒண்ணு சொல்லணும், சிவகார்த்திக் அந்த ரெண்டு படம் ஒழுங்கா போகல, அந்த லூசிங் ஸ்ட்ரீக் வந்து ஸ்டாப் பண்ணிச்சான்னு கண்டிப்பா இந்த படம் ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு கண்டென்ட் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பரா பிடிங்க. பாண்டியராஜ் படம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள போய் அவங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் பாத்துட்டு வந்து எப்படி இருக்கும், அது மாதிரிதான் இருக்கும். அது மாதிரி இந்த படம் கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையான இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது அழகா போட்டுருக்காரு. சாங் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாட்டுல ஹிட் ஆயிருச்சு. சிம்பிளா அந்த படத்துக்கு சொல்லலாம், ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு அன்பார்ச்சுனேட்டா ரொம்ப பாச பிணைப்பு, அப்படியே பயங்கரமா பாசம் காமிக்கிறாங்க. ஆனா ஐஸ்வர்யாஜாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அண்ணன் தங்கச்சி அந்த படம் முழுக்க எங்கேயுமே ஏத்துக்க முடியல. திருப்பாச்சியில வேதாளத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புது காமிஷன் ட்ரை பண்ணாங்க, நம்மளால கண்டிப்பா ஏத்துக்கலாம். அந்த அளவுக்கு பாச பண்ணிப்போம், சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்துல ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி வராங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு காலகட்டத்தில் வில்லனுக்கே தங்கச்சியை கட்டி கொடுக்க நிலைமை வந்துருது. அப்ப மச்சான் ஆயிடுறாங்களா வில்லன், தங்கச்சி போட்டு குடும்பம் படுத்துறான், போய் மச்சானை கேட்க முடியாது, என்ன தங்கச்சி அந்த வீட்டுல வாழ்றான்னு அண்ணன் வந்து அழைக்கிட்டே இருப்பாரு. ஒரு காலகட்டத்தில் மச்சானியே அடிக்க ஆள் வந்துருவாங்க, அதனால இவர் போய் காப்பாத்துவாரு. இப்ப சொன்ன கதை தமிழ் சினிமா நீங்க கேட்டிருக்கீங்களா, கேட்காம இருந்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமா உங்களுக்கு பிடிக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிம்பிளா இந்த படம் ஒரு டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். இந்த ஒரு காலான் லீவ்ல இருக்கனால குடும்ப குடும்பமா போவாங்க, ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு பட்டாளமே இருக்குங்க. கேர்ள்ஸ் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு டைம் போய் சிம்பிளா ரிலாக்ஸா வந்து ஒரு ஃபேமிலி ஓ இதா அப்படின்னு பாத்துட்டு வராங்க. ஆனா கடைக்குடி சிங்கம் என்ஜாய் பண்ண அளவுக்கு இந்த படம் என்ஜாய் பண்ண முடியாது. கடைக்குடி சிங்கம் ஹிட் ஆன அளவுக்கு இந்த நம்ம டிவிலே கண்டிப்பா ஹிட்டா வாய்ப்பு கம்மி, ஆவரேஜா இருக்கும். ஏன்னா படத்துல பெருசா கண்டென்ட் கிடையாது, ரொம்ப வளவலன்னு பழைய கண்டென்டே போட்டு எடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லி முடிக்கலாங்க. இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.